Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான கணக்கு see 1.5 ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் சதுர வடிவ கடத்தியின் மையத்தில் ஏற்படும் காந்தப்புலத்தை காண்க. அடுத்து சதுரத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் நீளமும் 50 சென்டிமீட்டர் ஆகும். ரைட்? சோ என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு சதுர வடிவ கடத்தி. சோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சதுரம் அப்படினாலே அதனுடைய நான்கு பக்கங்கள் எப்படி இருக்கோ சமமா இருக்கும். அந்த சதுரத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களுடைய நீளம் வந்து 50 சென்டிமீட்டர். அப்ப நீளத்தை வந்து L னு எடுத்துக்கறேன். L is equal to 50 சென்டிமீட்டர். இப்ப இந்த பக்கம் L L L. சரியா? அடுத்து இந்த கடத்தியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த சதுர வடிவ கடத்தியில 1.5 ஆம்பியர் மின்னோட்டம் பாயுது. சோ அப்ப மின்னோட்டம் இப்படி பாயுதுன்னு வெச்சுப்போமே. மின்னோட்டம் என்னது? I is equal to 1.5 ஆம்பியர். சோ இந்த மாதிரி பாயுது இல்லையா? சோ அப்ப இந்த சதுர வடிவ கடத்தியின் மையத்தில் ஏற்படும் காந்தப்புலம், மையம்னா இதான் சென்டர் இல்லையா, இந்த இடம், அந்த புள்ளியை நான் P அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ அந்த புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம், சரியா? நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்ப இந்த நாலையும் நாலு பக்கத்தையும் நாலு கடத்திகளா நான் பிரிக்க போறேன். இது ஒரு கடத்தி இல்லையா? கடத்தியோட நேம் கொடுத்துக்கலாம் ஏ பி சி டி. அப்ப ஏபிங்கிறது ஒரு பகுதி, பிசி சிடி டிஏ. இப்ப ஏபிங்கிற கடத்தியை நான் எடுத்துக்கிறேன், இப்படி இருக்கு இல்லையா, ஏ பி, அதுல மின்னோட்டம் பாயுது, ஐங்கிற மின்னோட்டம் பாயுது. அப்ப என்ன ஆகும்? வெற்றிடத்துல அல்லது காற்று அல்லது வெற்றிடத்துல ஒரு புள்ளியில காந்தப்புலத்திற்கான சமன்பாடு படிச்சிருக்கோம். மின்னோட்டம் பாயும் கடத்தியால் ஒரு புள்ளியில் காந்தப்புலம், பயட் சவர்ட் விதியினுடைய பயன்பாடு. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கேரக்டர்ஸும் அந்த இடத்துல என்ன ஆகுது, தூண்டப்படுது அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா. எஸ் சோ இது மையத்துல இருந்து இதுவரைக்குள்ள தொலைவை ஏன்னு எடுத்திருப்போம். இந்த கோணம் இந்த கோணம் என்னது, இது வந்து 51 இது 52 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம், கரெக்டா? எஸ் இப்ப இத பேஸ் பண்ணி அந்த டெரிவேஷன்ல இப்படி ஒரு ஸ்டெப் வரும். என்ன வரும்? காந்தப்புலம் B is equal to mu naught I by 4 pi A into integral, என்ன வரும், cos phi d phi அப்படின்னு வரும். இன்டெகரல் cos phi d phi. அந்த cos phi d phi, cos phi கோட இன்டகிரேஷன் என்னது, அதாவது தொகைக்கெழு என்னது, sin phi. இப்படி வரும் லிமிட்ஸ் 51 to 52. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ், ஏனா இது வந்து எதிர் y அச்சு கீழ இருக்கு, அதனால மைனஸ். அப்படி போடும்போது இது எப்படி மாறும், which is equal to, இங்க மேல எழுதிக்கிறேன், b is equal to mu naught I by 4 pi a into மேல இருக்கிற லிமிட் ஃபர்ஸ்ட் போடுவோம் இல்லையா, sin phi 2, sin phi 2 minus lower limit, கரெக்டா? lower limit போடணும், lower limit வந்து minus phi 1. அப்ப என்ன வரும், இது போட்டானா sin of minus phi 1, sin of minus theta என்னது, minus sin theta. அப்ப sin of minus phi 1 minus sin phi 1, ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் ஆகும் sin phi 1. இதுதான் ஃபார்முலா, கரெக்டா? அப்ப P ங்கிற புள்ளியில இதுல பாயக்கூடிய கடத்தியினால உருவாகக்கூடிய காந்தப்புலம். அப்ப ஒரு பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டு நாலால பெருக்கணும், ஏன்னா நாலு மொத்தம் நாலு பக்கம், நாலால பெருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கடத்திலையும் பாயக்கூடிய மின்னோட்டத்தினால பி என்கிற புள்ளியில உருவாகக்கூடிய காந்தப்புலம் கிடைக்கும், சரியா? சோ இதனுடைய மையம் இந்த கோணம் 51, இது 52, எத்தனை டிகிரி, 45 டிகிரி, பார்த்தா தெரியும் இல்லையா? எஸ். அப்ப முதல்ல தகவல் எழுதிடுவோம், தகவல் சரியா, தகவல் என்ன கொடுத்திருக்கோம், கொடுத்திருக்காருன்னு எழுதிருவோம். நீளம் L equal to 50 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டம் I is equal to 1.5 ஆம்பியர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோணம் நம்ம அந்த டயக்ராம் மூலமா எழுதிக்கலாம், 51 equal to 52 is equal to 45 டிகிரி. தென் நெக்ஸ்ட் மியூ நாட் மதிப்பு கொடுக்கல, அது மாறிலி நம்ம தான் எழுதணும். மியூ நாட் மதிப்பு என்னது, 4 pi into 10 power minus 7 ஹென்றி மீட்டர் இன்வர்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும், சதுரத்தினுடைய மொத்த காந்தப்புலம், பி டோட்டல், மொத்த காந்தப்புலம் க்வெஸ்சன் மார்க். சரி, அடுத்து தீர்வு பேரும் இல்லையா, தீர்வு. சோ அதுல ஃபர்ஸ்ட் கடத்தி ஏபி இல்லையா, ஏன்னா நாலா பிரிச்சிருக்கோம் இல்லையா, அப்ப எழுதலாம் கடத்தி ஏபியால் பி என்ற புள்ளியில், பி இல் காந்தப்புலம். அப்ப லெட்டர்
BAB அப்படி மாத்திக்கணும் கடத்தை இல்லையா அப்ப BAB equal to mu not I by 4 pi a into sin phi 2 plus sin phi 1 மாத்தி கூட எடுக்கலாம் இல்லையா sin phi 1 plus sin phi 2 so it is equal to mu not மதிப்பு என்ன 4 pi into 10 power minus 7 இங்க இருக்கு மின்னோட்டம் மதிப்பு என்னது 1.5 by 4 pi into a a மதிப்பு என்ன aங்கிறது வந்து இந்த இருக்கு இல்லையா இந்த தொலைவு சொன்னேன் இல்லையா இதா இருக்கா இதுல இருந்து p என்ற புள்ளி வரைக்கும் உள்ள தொலைவு a அதே மாதிரி இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள இந்த தொலைவு a அப்ப இதுல பாதி இது மொத்த நீளம் மையன வரது ஒரு பாதி கரெக்ட்டா அப்ப l by 2 அப்படி எழுதிக்கலாம் கரெக்ட்டா இங்க sin phi 1 45 டிகிரி sin 45 டிகிரி plus sin phi 2 உம் 45 டிகிரி அப்ப அடுத்த ஸ்டெப் என்னது 4 pi கேன்சல் ஆயிடும் இதையுமே அழகா கேன்சல் பண்ணிருக்கான் இல்லையா எல் பை டூ எல் பை டூ எல்ல வந்து 2 டிவைட் பண்ணா வரும் 25 அப்ப எழுதிக்கலாம் இல்லையா 25 × 10 power சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தும் போது மைனஸ் 2 சரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்க என்ன இருக்கு 1.5 × 10 power minus 7 10 power minus 2 மேல போகும்போது பிளஸ் 2 பை 25 into sin 45 மதிப்பு என்னது 1 by root 2 plus 1 by root 2 next step divide பண்ணும் அப்படினா இது 1.5 into அப்படி மல்டிப்ளை பண்ணிரும் 10 power minus 7 into 10 power 2 10 power minus 5 into இது add பண்ணும் minus 5 1 by root 2 plus 1 by root 2 எத்தனை 1 by root 2 இருக்கு 2 1 by root 2 இருக்கு அப்ப 2 1 by root 2 by 25 கரெக்ட்டா so அடுத்த ஸ்டெப் என்னது which is equal to இது எப்படி எழுதலாம் பாருங்க 1.5 into 10 power minus 5 into 2 எப்படி எழுதலாம் root 2 into root 2 எழுதலாமா root 2 into root 2 divided by root 2 so இப்ப அந்த root 2 root 2 cancel ஆயிரும் divided by என்ன இருக்குங்க 25 so அப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் போலாம் இத அழிச்சுக்கலாம் இல்லையா so the next step என்ன வரும் BAB is equal to இங்க என்ன இருக்கு 1.5 into root 2 root 2 மதிப்பு என்ன 1.414 into இங்க என்ன இருக்கு 10 power minus 5 10 power minus 5 divided by 25 இது ஒரு பக்கம் எனவே இல்லையா therefore என்னது சதுர வடிவ கடத்தி இல்லையா சதுர வடிவ கடத்தியால் கடத்தியால் பி என்ற புள்ளியில் பியில் மொத்த காந்தப்புலம் மொத்த காந்தப்புலம் சோ இதே மாதிரி தான் இருக்கும் நாலு பக்கமும் அப்ப இது நாலால பெருக்கினா போதும் மொத்த காந்தப்புலம் பி டோட்டல் ஈக்குவல் டு 4 பெருக்கல் இந்த இல்லையா பிஏபி is equal to 4 பெருக்கல் 1.5 பெருக்கல் 1.414 பெருக்கல் 10 எடுக்கு மைனஸ் 5 divided by 25 so இதை பெருக்கும் which is equal to 4 பெருக்கல் 1.5 எத்தனை 6 6 into 1.414 into 10 power minus 5 divided by 25 which is equal to பெருக்கலனா 6 4 24 க்கு 4 இது 2 ஒரு 6 2 8 ஆறு நாள் 24க்கு 4 மீது 2 ஒரு 6 6 2 8 சோ 8.484 into 10 power minus 5 divided by 25 இப்ப ஒரு பாயிண்ட தள்ளி வச்சிட்டேன்னா எப்படி எழுதலாம் 84.84 into 10 power minus 6 இது வரை மாறி பவர் divided by 25 which is equal to 75 ல 25 3 டைம்ஸ் இருக்கா அப்ப 84 ல வந்து எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் 3 பாயிண்ட் சம்திங் இல்லையா எக்ஸாக்டா 3.39 × 10⁻⁶ அப்ப மொத்த காந்தப்புலம் B total is equal to 3.39 எழுதும் போது 3.4 எழுதிடலாம் முழுமைப்படுத்தும் போது into 10⁻⁶ அழகு என்னது டெஸ்லா தட்ஸ் இட் சோ ஒரு முக்கியமான ஒரு கணக்கு நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ